العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله وعلى آلك وأصحابك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله وعلى آلك وأصحابك يا نور الله نويت سنة الاعتكاف அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபாஉத் தாபிஈன்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய வீட்டிலே இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை முழுமையான முறையிலே பின்பற்றி வாழ்வதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை விட்டும் முழுமையான முறையிலே தவிர்ந்து வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவது உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது சலவாத்துக்களை கூறுகின்ற விடயத்திலே ஏராளமான ஹதீதுகள் ரிவாஜ் செய்யப்பட்டுள்ளன. ஒரு ஹதீஸ் ஷரீஃபினை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நவின்றுள்ளார்கள், யார் என் மீது காலையிலும் மாலையிலும் பத்து பத்து தடவைகள் சலவாத் கூறுகிறார்களோ கியாமத்துடைய நாளில் என்னுடைய ஷஃபாஅத்தை அவர் பெற்றுக்கொள்வார். எனவே நான் முயற்சி செய்து காலையிலும் மாலையிலும் பத்து பத்து தடவைகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோமே ஆனால் கியாமத்துடைய நாளில் ஷஃபாஅத்துக்கு தகுதியுள்ள மக்களாக நாம் மாறிக்கொள்ள முடியும். எனவே நான் முயற்சி செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கி அருள்வானாக. ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வஸலாமன் அலைக யா சையதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புது வருடம். இந்த மாதத்தின் அல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு நாளை வைத்திருக்கின்றான், முக்கியமான ஒரு இரவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அந்த இரவிலே இஸ்லாமிய வரலாற்றின் பல உன்னதமான நிகழ்வுகள், பல சிறப்புகள், பல ஆச்சரியங்களை அல்லாஹு தஆலா அந்த இரவிலே உலகத்திலே ஏற்படுத்தி காட்டியுள்ளான். அதன் அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் மிகவும் கண்ணியமான நாட்கள், சிறப்பு வாய்ந்த நாட்கள், அமல்களின் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய நாட்கள். இந்த நாட்களின் கடைசி பத்தாவது நாள்தான் நாம் கூறக்கூடிய ஆஷூராவுடைய நாள், முஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாள். இந்த நாளில் நோன்பு நோற்பதனுடைய சிறப்புகளும் ஏராளம் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீதுகளின் மூலமாக நமக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தந்துள்ளார்கள். ரமலானுடைய நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பு என்றால் அது முஹர்ரமாகிய அல்லாஹுடைய மாதம். முஹர்ரம் அல்லாஹுடைய மாதமாக இந்த முஹர்ரம் மாதத்தில் அடியான் நோக்கக்கூடிய நோன்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹு தஆலா ஆக்கிவிடுகின்றான் என்று நான் எண்ணுகிறேன், நான் ஆசை கொள்கின்றேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். எனவே இந்த நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள், ஆஷூராவுடைய நாள். நம்முடைய இலங்கை நாட்டில் ஹிஜ்ரி 1445 வருடத்திலே இந்த நாள் வரக்கூடிய நாளை சனிக்கிழமை, இன்றைய நாள் 28வது திகதி, இன்றைக்கு 28ஆம் திகதி ஜூலை மாதம், நாளை 29ஆம் தேதி. எனவே இந்த ஆஷூராவுடைய நோன்பை நோற்கக்கூடிய, நோற்பதற்கு நீயத்து வைத்திருக்கக்கூடிய, நோற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் நாம் இஹ்லாஸோடு
உள்ள தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த அமலை செய்வோமேயானால் அல்லாஹு தஆலா பல நன்மைகளை நமக்கு வாரி வழங்குவான். ஆனால் இந்த நோன்பை நோக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள், ஆஷூராவுடைய முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளில் மாத்திரம் நோன்பு நோக்காமல் ஒரு நாள் முன்னதாக அல்லது ஒரு நாள் பின்னதாக அந்த 10ஓடு சேர்த்து 9ஐ அல்லது 10ஓடு சேர்த்து 11வது நாளையும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவராவுக்கு வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் யகூதிகள் என்ன செய்கிறார்கள்? நோன்பு நோற்றிருக்கிறார்கள். யகூதிகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அப்போ கேட்குறாங்க, யகூதிகள் இன்றைய நாள் ஏன் நோன்பு பிடிச்சிக்கிறீங்க? இது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாள். அப்படியா? ஆஷூராவுடைய நாளில் நீங்கள் நோன்பு பிடிச்சிக்கிறீங்க, ஏன் காரணம்? அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நாள் ஆஷூராவுடைய 10வது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாளில் தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தையும் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தை விட்டும் அல்லாஹு தஆலா விடுதலையை வழங்கினான், வெற்றியை கொடுத்தான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக நாம் நோன்பு நோக்கின்றோம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை விட நாம் அவர்களோடு நெருக்கத்தில் மிகவும் நெருங்கியவர்கள், நாம் அவர்களோடு தொடர்பில் மிகவும் நெருங்கியவர்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் நாம் நபியாக ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நாமும் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி, யகூதிகளுக்கு மாறுதலாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாளில் மாத்திரமல்ல, ஒரு நாள் முன்பதாக தாசுஆ முஹர்ரத்தினுடைய 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அல்லது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாளும் அதற்கு அடுத்து வரக்கூடிய 11வது நாளும் இரண்டு நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்த நோன்பு ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பாக அல்லாஹு தஆலா ஆக்குகின்றான். எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் ஆஷூராவுடைய நோன்பு நோட்பதும் சுன்னத்தானோருடைய ரமலானுடைய நோன்புக்கு பின்னால் மிகவும் உன்னதமான சிறப்பு வாய்ந்த மகத்துவம் வாய்ந்த நோன்பு தான் இந்த முஹர்ரமுடைய ஆஷூராவுடைய நோன்பு. எனவே நாம் இன்று நோன்பு வைத்திருந்தால் இன்றும் நாளையும், அப்படி இன்று நோன்பு நோட்கவில்லை என்றால் நாளை நாளை மறுதினம், இந்த இரண்டு நாட்களாவது நாம் நோன்பு நோற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏன்? இதே முஹர்ரம் இந்த ஆஷூரா நம்முடைய வாழ்க்கையின் கடைசி ஆஷூராகவும் இருக்கலாம், எங்களோட வாழ்க்கையில் கடைசி முஹர்ரமாகவும் இருக்கலாம், நாம் வாழக்கூடிய கடைசி ஹிஜ்ரி வருடமாகவும் இருக்கலாம். எனவே முயற்சி செய்து நேரங்களை காலங்களை வீணாக கழிக்காமல் அந்த நாள் இன்று நோன்பு நோக்க முடியவில்லை ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணத்தினால் நாளை நோற்றுக்கொள்வது நாளை மறுநாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் கிட்டத்தட்ட ஆஃப் மாதிரி தான், கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கக்கூடிய நாட்கள் தான். எனவே முயற்சி செய்து இந்த நாட்களில் நோன்பு நோற்று இந்த ஆஷூராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய அந்த பரக்கத்துக்களை நோன்பினுடைய சிறப்புகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஆஷூராவுடைய நாள் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள், மகத்துவம் மிக்க ஒரு நாள். அல்லாஹு தஆலா இந்த நாளில் பல நிகழ்வுகளை இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அதில் ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா கபூல் செய்தது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாளில் தான். எனவே தான் கூறுவார்கள், அதிகமாக நாங்கள் தௌபாக்கள் கேட்கக்கூடிய நாள், அதிகமாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் துஆக்கள் கேட்கக்கூடிய நாள். ஏன்? ஆஷூராவுடைய நாள் துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நாள், ஆஷூராவுடைய நாள் தௌபாக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய நாள். ஹஜ்ரத் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசுலேயே ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அல்லாஹுடைய கலா அல்லாஹுடைய நீதி சிறு பராயத்திலே வாப்பாவுமானும் பிரிந்து விட்டார்கள். இருவருமே அல்லாஹுடைய நபிமார்கள், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவும் மகனும் சிறு வயதிலே பிரிந்து விட்டார்கள். பிரிந்ததன் பின்னால் பல வருடங்கள் பிரிந்து வாழ்ந்து மகனை தேடி அழுது 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 யூசுப் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். கடைசியில் நீண்ட வரலாறு அஹ்சனுல் கசஸ் அழகான ஒரு சம்பவம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூரா யூசுப் அழகான ஒரு சம்பவம், படிப்பினை தரக்கூடிய சம்பவம். எப்படி மனிதன் வாழ வேண்டும், சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை அழகான முறையில் கற்றுத்தரக்கூடிய ஒரு சூரா தான் சூரா யூசுப். அதனுடைய தர்ஜுமா தஃப்சீரோடு நாங்கள் முடியும் என்றால் வாசிக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
எனவே இந்த அழகான சம்பவத்தில் அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரிந்து பல வருடங்கள் வாழ்ந்து அதன் பின்னால் சேரக்கூடிய ஒரு தருணம் சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இந்த சேரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய சகோதரர்களுடைய கையில் அவங்களோட கமீஸ் ஜுப்பாவை கொடுத்து அனுப்புகிறாங்க, வாப்பாட்டை கொண்டு போய் கொடுங்க. என்ன செய்கிறாங்க, நீண்ட வரலாறு எல்லாத்தையும் கூற முடியாது, அந்த ஜுப்பாவை கொடுக்குறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களோட சகோதரர்கள்ட்ட, இதை கொண்டு போய் எங்களோட வாப்பாட்டை கொண்டு போய் கொடுங்க. اذهبوا بقميصي هذا فالقوه على وجه ابي ياتي بصيرا انا واپاڑ கண்ணல பைத்து انا واپاڑ அவ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தேடி 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 யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது கண்ணுடைய பார்வை கொஞ்சம் மங்கி போச்சு. தன்னுடைய பார்வை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் மங்கி விட்டது. அப்பதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, நீண்ட தூரத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க, பிரிவில வாழ்றாங்க, கடைசில சரிய வந்துருச்சு இப்படி எல்லாம் நிகழ்ந்தது என்று ஜுப்பாவை கொடுத்து அனுப்புறாங்க. இந்த ஜுப்பாவை கொடுத்து அனுப்பியதன் பின்னால் அந்த ஜுப்பாவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான் கண்களில் வைக்கிறாங்க. உடனே அல்லாஹு தஆலா கண்ணுடைய பார்வையை திரும்பவும் வழங்கிவிட்டான். கண் பார்வை அல்லாஹு தஆலா திரும்பவும் வழங்கிவிட்டான். இந்த கண் பார்வை திரும்ப வழங்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய நாளில் தான். இதில் நிறைய வரலாறு நிறைய படிப்பினை ஊட்டக்கூடிய விடயங்களுக்கு அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய தபர்ருகாத் நபிமார்களோடு தொடர்பு பட்ட ஒவ்வொரு விடயத்திலையும் அல்லாஹு தஆலா பரக்கத்தையும் ஷிஃபாவையும் வைத்திருக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஜுப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல கண் பார்வை திரும்பவும் கிடைப்பதற்கு காரணமாக அல்லாஹு தஆலா ஆக்கினான். இதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு. ஹைர், எனவே இந்த நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய நாளில் தான். அதே போன்று அல்லாஹு தஆலா நிறைய விடயங்கள் வானம் பூமியை படைத்தது ஆஷுராவுடைய தினத்தில் தான், சுவர்க்க நரகங்களை படைத்தது ஆஷுராவுடைய தினத்தில் தான், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தின் பக்கம் உயர்த்தியது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய தினத்தில் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்திலே உயர்த்தியது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய தினத்தில் தான், மேலும் இதே தினத்தில் தான் அல்லாஹு தஆலா அர்ஷு குருசு லௌஹு கலமு இது போன்ற அனைத்து வஸ்துக்களையும் படைத்தான் என்பதாக நாம் வரலாறுகளிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இதே முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய தினத்தில் தான் அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து முதலாவது இந்த பூமியிலே மழையை இறக்கினான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அந்த மழை முதலாவது பூமியிலே இறக்கப்பட்டது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய தினத்தில் தான். அதே போன்று இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய கப்பலோடு பெரிய புயல் ஏற்பட்டு அவர்களோடு வாழ்ந்த அவர்களை பின்பற்றிய மக்கள் கப்பலில் இருந்தாங்க, இந்த மக்களோடு சேர்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காப்பாற்றி ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையில் அல்லாஹு தஆலா கரை சேர்த்ததும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். நிறைய வரலாறுகள் மார்க்கத்தில், நம்முடைய வரலாறுகளில் நிறைய விடயங்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக பிரம்மாண்டமான சல்தனத் அரசாட்சியை வழங்கியது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே போன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மீண்ட வயிற்றில் மாட்டிக்கொண்டாங்க, அதெல்லாம் வரலாறுகள் குர்ஆன் லைக்குது. அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு அவர்கள் ஓதிய தஸ்பீஹ் என்ன, லா இலாஹா இல்லான் சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன். இதுதான் மிகவும் பிரபல்யம் வாய்ந்த வலுப்பமான பவர்ஃபுல் வதீஃபா. இந்த வதீஃபா, இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை நாமும் கூற வேண்டும். ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், முசீபத்துகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், லா இலாஹா இல்லா அந்த, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு நாயன் யாருமே இல்லை வணங்குவதற்கு தகுதியானவன், சுபஹானக் நீ தூய்மையானவன், உன்னை நான் தூய்மைப்படுத்துகின்றேன், இன்னி குந்து மினல் லாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் உள்ளவன், நான் பாவிகள் அநியாயக்காரர்கள், எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று இந்த தஸ்பீஹை ஓதுவது மிகவும் பிரயோஜனம் அளிக்கும். நம்முடைய முசீபத்துகள் அல்லாஹ் தஆலா நீக்குவான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து இதைத்தான் ஓதினார்கள். குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான் அல்லாஹு தஆலா இந்த துஆவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த மீனுடைய வயிற்றில் இருந்து காப்பாற்றியது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே போன்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடம்பில் கொஞ்சம் நோய் ஏற்பட்டிருந்துச்சு. அல்லாஹுடைய நபிமார்களை அல்லாஹு தஆலா அருவறுப்பான நோய்களை கொண்டு ஒரு நாளும் சோதிக்க மாட்டான். நான் ஞாபகத்தில் வச்சுக்கொள்றேன், சிலர் சொல்லுவாங்க யூஸ் யாக்கோ என்ன
நம்முடைய ஹஜ்ரத் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வு தஆலா நோயை கொடுத்திருந்தான். மனைவி அவங்கள விட்டு போனாங்க, வரலாறு கழிக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தை நிதானமாக இருக்க வேண்டும். அருவறுப்பான நோய் என்றால் மனிதன் பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களைய மாதிரி இப்போ சில ஆட்களுக்கு வரும் சோரியாசிஸ் வந்திருக்கும், சில நேரத்தில் பார்ப்பதற்கு கருப்பு கருப்பாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும், தேமல் மாதிரி இருக்கும், சொறி மாதிரி இருக்கும். ஆனால் யாரையும் பார்த்து நாங்கள் அவர்கிட்ட மனம் நோகும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இது இஸ்லாமிய முறை கிடையாது, முஸ்லீமுடைய பண்பு கிடையாது. சில ஆட்கள் எக்ஷன்லே காட்டுறது, எக்ஷன்ல என்ன செய்வான், அவன்கிட்ட மனசை நோவடிச்சிடுவான். வாயால் ஒரு வார்த்தை பேச மாட்டான், வாயால் பேசலை, கையால் அடிக்கலை, எந்த துன்புறுத்தலும் இல்லை. எக்ஷன் அவர்கிட்ட கண், அவர்கிட்ட எக்ஷனை வச்சே முன்னு கேட்குறவன் மனசு உடைச்சிடுவான். ஏதாவது நோய் வெளிப்படையாக விளங்குது, அந்த நோய் எது மிகவும் கொஞ்சம் மனசு சஞ்சலமாக அழிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்குன்னு வைங்க, அந்த நோயை பார்த்தோடனே அப்படி திரும்பியாச்சு. அவரை பார்த்தோடனே எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவனுடைய மனசு நொந்துடும். இப்போ என்ன எங்களையே பார்த்து இப்படி செய்யணும், அவன் சமுதாயத்தில் முன்னுக்கு வாரத்துக்கு யோசிப்பான். நாளைக்கு அவன் என்ன செய்வான், பள்ளி வாயிலுக்கு வருவதற்கு யோசிப்பான். பள்ளியில் இது நடந்திருந்தால், அல்லது ஒரு கடையில் நடந்திருந்தால் கடைக்கு வாரத்துக்கு யோசிப்பான். குடும்பத்தில் நடந்திருந்தால் குடும்ப உறவினர்களை சந்திப்பதற்கு யோசிப்பான். ஏன் மற்றவங்க பார்த்தாலும் இப்படி தான் நினைப்பாங்க. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, எந்த அளவு இஸ்லாமிய மார்க்கம் அழகானது என்றால் முசீபத்துகள், கஷ்டங்கள், நோய்களை காணக்கூடிய நேரத்தில் ஓதக்கூடிய துவாவை சொல்லி தந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆஃபானி மிம்மபு தலாக்கபிஹி வஃபலனி அலா கசீரின் மிம்மல் ஹலக்க தஃலீலா. இந்த துவாவை கூட ஒரு நோயாளி இருக்கிறாரு, இதே மாதிரி ஒரு நோயில் தாக்கப்பட்டவர் இருக்கிறாரு, வேறு ஏதாவது குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறாரு, அவரை பார்த்து நான் ஓதக்கூடிய நேரத்தில் நோயாளிக்கு முன்னால் இந்த துவா ஓதலாம். ஆனால் அவருக்கு கேட்குற மாதிரி ஓதிடக்கூடாதுன்னு உலமாக்கள் கற்றுத்தாராங்க. ஏன், அவருக்கு முன்னால் அவருக்கு கேட்குற மாதிரி அந்த துவா ஓதினா அவருக்கும் தெரியும் இந்த துவா. ஏதாவது முசீபத்தை கண்டா ஓதுறது, ஏதாவது பிரச்சனையை கண்டா ஓதுறது, நோயாளியை பார்த்தா அந்த நோய் எங்களுக்கு வராமிக்கிறது ஓதுறது அப்படின்னு சொல்லி முன்னால் இருப்பவருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அவருக்கு முன்னாங்க நாங்கள் சத்தம் போட்டு ஓதினா என்ன நடக்கும், அவருடைய மனசு நோவும், அவருடைய மனசு என்ன செய்யும், நொந்துவிடும். எனக்காக வேண்டித்தான் ஏன நோயை பார்த்து தான் இவர் இந்த துவா ஓதுறாரு, ஏன கஷ்டத்தை பார்த்து தான் இவர் இந்த துவா ஓதுறாரு. அதனால தான் உலமாக்கள் அந்த துவாவை ஓதும் போதும் கூட முன்னால் இருக்கக்கூடியவருக்கு விளங்காமல் நீங்கள் மனசுக்கால் ஓதிக்குவாங்க. எவ்வளோ அழகான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எனவே அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, ஹஜ்ரத் சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உடம்புல கொஞ்சம் நோயை கஷ்டத்தை வழங்கியிருந்தான். அந்த கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்கியதும் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய தினத்தில்தான். அதே போன்று தான் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷுராவுடைய தினத்தில்தான் இன்று இஸ்லாமிய வரலாற்றிலே பேசப்படக்கூடிய கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தமும் நடைபெற்றது. இமாம் சையதுனா இமாமு ஷுஹதா இமாம் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது. அஹ்லுல் பைத்துகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்களில் அதிகமானவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது அந்த கர்பலா யுத்தத்தில். அது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகி ஆஷூராவுடைய தினத்தில் தான். எனவே இந்த தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தினம், கண்ணியம் வாய்ந்த ஒரு தினம், அமல்கள் செய்யக்கூடிய தினம். இந்த தினத்தின் மூலமாக, இந்த வரலாறுகள் மூலமாக இஸ்லாம் அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய யுத்தம் இருக்குதே, வெறும் ஒரு சாதாரண யுத்தம் கிடையாது. ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை ஏற்படுத்திய ஒரு யுத்தம். எது ஹக்கு, ஒரு மனிதன் ஹக்கில் இருப்பானே ஆனால் உண்மையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி உண்மையில் தான் அவன் இருக்கணும். இதுதான் இஸ்லாம். கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அவர் சொல்றதும் சரிதான், என்னது அவர் சொல்றதும் சரிதான் அப்படின்னு பாத்தில் பக்கம் போயிடக்கூடாது. அகைதால ஸ்ட்ராங் இருக்கணும், அகைதால ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன விடயமா இருந்தாலும் ஹக்கு எது, அந்த ஹக்கை உணர்ந்து அந்த ஹக்கோடு நாம் இருக்க வேண்டும். அந்த ஹக்குக்கும் பாத்திலுக்கும் நடைபெற்ற யுத்தம் தான் இந்த கர்பலா. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருந்தால் யசீதிடம் பையத் பெற்றிருக்க முடியும். பையத் பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்கும், முழு சொத்துக்களும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு காலடியில் வந்து விழுந்திருக்கும். ரசூலுல்லாஹ் பேர குழந்தையாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு காலடியில் சொத்துக்கள் வந்து விழுந்திருக்கும். எல்லாம் ஹாதிம் ஹாதிமாக்கள் காலடியில் வந்து உட்கார்ந்து சேவகர்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி சர்வன்ட் கிடைச்சிப்பாங்க, அவங்களுக்கு ஹிதுமத் நடந்திருக்கும், அவங்களுடைய சொத்துக்கள் தங்கங்கள் கிடைச்சிக்கும். ஆனாலும் பையத் பெறலையேன், அந்த யசீத் மிகவும் கொடுமைக்காரன். அந்த யசீத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு மாற்றம் செய்யக்கூடியவன். அந்த யசீத் ஃபாசிக். ஃபாசிக் என்றால் பாவி. பாவினா என்னது, வெளிப்படையான முறையில் பெரும் பாவங்கள் செய்யக்கூடியவன். பெரும்பாவத்தை வெளிப்படையான முறையில் செய்யக்கூடியவன் தான் ஃபாசிக், பாவம் செய்யக்கூடியவன். பாவினா யாரு, ஒரு பாவம் உண்டிக்குது அதை வெளிப்படையாக செய்கிறான். மது அருந்துதல் ஹராம்,
ஜினா செய்வது ஹராம் விபச்சாரம் செய்வது திருடுவது ஹராம் இந்த பாவங்களை வெளிப்படையான முறையில் செய்கின்றான் இஅலான் வெளிப்படையான முறையில் செய்கின்றான் மக்களுக்கு விளங்குது இவன் செய்யறது ஹராம் இவன் தான் பாவி இப்படிப்பட்டவன் தான் யசீத் இந்த பாவியான இந்த பாவத்தை செய்யக்கூடிய சுன்னத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய இவனிடம் நான் பையத் பெறுவதா பெற முடியாது இவன் ஹக்குல இருந்தால் பையத் பெறலாம் இவன் இருப்பது பாத்தில் இவன் சாராயம் குடிக்கின்றான் பெண்களோடு ஜினா செய்கின்றான் சுன்னத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்கின்றான் இப்படியான ஒரு பாவியிடம் நான் பையத் பெற்றால் எங்களோட சமுதாயம் என்ன நிலைமைக்கு வரும் எங்களோட சமுதாயத்தில் நிலைமை என்ன விட்டு கொடுக்கல என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்னுடைய பரிசுத்தமான குடும்பம் ரசூலுல்லாஹ் குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஹ்லுல் பைத்துகள் தாக்கப்பட்டாலும் பரவாயில்லை ஹக்கின் பக்கம் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த ஹக்குக்காக வேண்டி புரிந்த போர் தான் இந்த கர்பலா யுத்தம் அவர்கள் மாத்திரமில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்துகளில் பெரும்பாலானவர்கள் இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நோயாளியாக இருந்தார் சின்ன பிள்ளையில் தான் அவங்க நோயாளியாக இருந்தார் அவர்களை தவிர மற்ற அலி அக்பர் அலி அசகர் போன்ற பெரும் அலி அவுசத் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இமாம் ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு இதே போன்று சிறு சிறு குழந்தைகள் கூட அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டார் இந்த குழந்தைகள் யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிசுத்தமான குடும்பம் ஹக்குக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் ஹக்குக்காக வேண்டி தன்னுடைய முழு குடும்பத்தையும் தியாகம் செய்தார்கள் 72 சஹாபாக்கள் இந்த பக்கம் 72 சஹாபாக்கள் பெரும்பாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் தான் அனைவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள் தீனுல் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி எனவே அன்பின் சகோதரர்களே பெரியார்களே ஹக்குடைய விஷயத்தில் ஹக்கான விடயங்களை பேசக்கூடிய பின்பற்றக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாங்கள் ஹக்கின் பக்கம்தான் இருக்கணும் தலையாட்டிக்கொண்டு போகக்கூடாது நாங்கள் சரியான முறையில் இருக்க வேண்டும் மேலும் இந்த கர்பலா நமக்கு நிறைய பாடத்தை படித்து தந்திக்குது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிறைய பாடங்களை நமக்கு கற்று தந்திக்கிறாங்க எல்லாத்தையும் ஒரே ஜும்மாவில் சொல்ல முடியாது எனவே நாம் முயற்சி செய்து நாங்கள் இந்த வரலாறுகளையும் நாங்கள் கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் இந்த கர்பலா நமக்கு எதை கற்றுத்தந்தது அதை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் அதை பற்றிய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளி வாசல்லையும் இன்று இரவு இஃப்தாருடைய ஏற்பாடுகள் இருக்குது இஃப்தாருடைய ஏற்பாடுக்கு பின்னால் மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஷபே ஆஷூராவுடைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதில் இன்ஷா அல்லாஹ் கர்பலா சம்பந்தப்பட்ட விடயங்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விடயங்கள் அஹ்லுல் பைத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் பற்றிய சிறு சிறு விடயங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் நடைபெறக்கூடிய அந்த இஜ்துமால இன்ஷா அல்லாஹ் கசீதா பயான்கள் நடைபெறும் அந்த இஜ்துமா இஷா வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் 8 மணி வரைக்கும் மகரிப்லேருந்து இஃப்தாருக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்டு மகரிப்லேருந்து இஷா வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த பள்ளி வாயில் அதே போன்று ஆஷூராவுடைய துவா இந்த நிகழ்வுகளை எல்லாம் கூறி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தௌபாவை கபூல் செஞ்ச நாயன் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வானத்தில் உயர்த்திய நாயன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோயை குணப்படுத்திய நாயன் இந்த விடயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி ஒரு துவா இருக்கிறது உலமாக்கள் கற்று தந்திக்கிறாங்க கோர்வை செஞ்சுக்கிறாங்க அந்த துவாவையும் மோதி எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஹாஜத்துகள் தேவைகளையும் இன்ஷாலா கேட்கக்கூடிய அந்த மஜ்லிஸ் இந்த பள்ளிவாசல்லையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது எனவே அந்த நிகழ்ச்சியிலையும் நாங்கள் முயற்சி செய்து கலந்து கொண்டு அதனுடைய பரக்கத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனைய நாட்களை போன்று இந்த நாட்களை நாங்கள் வீணாக கடிக்காமல் முயற்சி செய்து அமல இபாத மூலமாக ஜிக்ர்கள் அஸ்கார்கள் அஸ்கார்களின் மூலமாக இன்னும் ஆஷூராவுடைய நாள் நாளைக்கு பவல் ஆஷூரா நாளை செய்யக்கூடிய சில அமல்கள் இருக்கிறது அந்த அமல்களையும் நாங்கள் முயற்சி செய்து இன்ஷா அல்லாஹ் அந்த அமல்களையும் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் முக்கியமாக நாங்கள் ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்றுக்கொள்வது அதே போன்று தான் ஆஷூராவுடைய நாளில் இமாம் ஹஜ்ரத் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் ஆஷூராவுடைய தினத்தில் யார் 1000 தடவைகள் சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவை 1000 தடவைகள் கூறுகிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த மனிதனை தன்னுடைய அருள் பார்வை ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கின்றான் இந்த பார்வையை கொண்டு அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்தால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன நன்மை என்ன யார அல்லாஹு தாலா ஒரு தடவையாவது தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்க்கின்றானோ அந்த அடியானை ஒரு நாளும் அல்லாஹ் அதாபுல போட மாட்டான் அவனுக்கு நோ பனிஷ்மெண்ட் அப்போ அந்த அருள் பார்வை அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பார்வையை நாங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்போ என்ன சொல்கிறாங்க ஆஷூராவுடைய நாளில் யார் 1000 தலைவைகள் குல்ஹு அல்லாஹு 1000 டீ போதணும் ஹஜ்ரத் ஒரு 3 டீ போதணுமா என்ன சொல்லி சொல்லித்தாங்க இதைத்தான் நாங்கள் எல்லாம் ஷோர்ட் தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம் 1000 டீ போதணுமா ஓதி பாருங்கள் குல்ஹு அல்லாஹு எவ்வளோ பெரிய சூரா சூரத்துல் பக்ராவுமா 2.5 ஜூஸ் இல்லை அது இருக்குது 3 லைன் தான் இருக்குது குல்ஹு அல்லாஹு உட்காந்து அமல் செய்யணும் ஏதாவது எங்களுக்கு நோய் இருந்துச்சுண்டா டாக்டர் எவ்வளவு மருந்து தந்தாலும் அது 10 மருந்து தந்தீங்க டாக்டர் ஒரு குறைச்ச ஒரு 5 தாங்களேன்னு கேட்க மாட்டோம் 10 குடிப்போம் ஏன் நோய் சோமாவணும் பயம்
நோய் சோமாவணும் நோய்க்கு சிஃபா கிடைக்கணும் அன்பின் சகோதரர் அதே மாதிரி தான் எங்கள ரூஹானியத்தான சில விஷயங்கள் நோய்களுக்கு அந்த ரூஹானியத்தான நோய்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ரூஹானியத்தான நிவாரணங்கள் செலவிக்குது அந்த நிவாரணங்களை நாங்க சரியா செய்யணும் அந்த அமல்களை சொல்லப்பட்ட முறையில் நாங்க செஞ்சா இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பரக்கத்துகள் நாங்க பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்யணும் ஆசிரோடைய நாள் ஏனைய நாளையும் செய்யணும் விசேஷமாக குடும்பத்தார்கள் மீது கையை வீசி செலவு செய்யுங்க உலமாக்கள் கற்றுத்தரா ஆசுராவுடைய நாளில் நோன்பு பிடிக்கிறதுக்கோ நோன்பு திறப்பதற்கோ உங்களுடைய குடும்பம் இப்பாங்க மிஸ்கின்கள் இப்பாங்க உறவினர்கள் இப்பாங்க கையை நீட்டி செலவழிங்க எவ்வளவு நீங்கள் செலவழிக்கிறீங்களோ ஆசுராவுடைய நாளில் உங்களுக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் வறுமை என்பது வராது வாழ்க்கையில் என்ன வராது வறுமை வராது கஷ்டம் வராது கையை நீட்டி செலவழிங்க நல்ல கொடுங்க உங்களோட குடும்பத்தையே கொடுங்க உங்களோட ஃபேமிலி ஆட்களையே கொடுங்க பரக்கத்தான முறையில் செலவழிங்க அதே மாதிரி நஃபிலான தொழுகைகளை தொழுது கொள்ளுங்கள் மேலும் சுருமா இஸ்மித் இஸ்மித் என்று சொல்லக்கூடிய சுருமா ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு யாது ஆஷூராவுடைய தினத்தில் இஸ்மித் என்று சொல்லக்கூடிய சுருமாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள் இஸ்மித் என்று சொல்லக்கூடிய சுருமாவை யார் தன்னுடைய கண்களில் தடவுறாவோ ஒரு நாளும் அவங்களோட கண் பார்வை இல்லாமல் போவாது ஆசுராவுடைய நாளில் சுருமாவை பூசுறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்ஷா இஸ்மித் கிடைச்சா இஸ்மித் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பூசிக்கொள்ளணும் அதே மாதிரி உறவினர்களோடு இன்ஷா அல்லாஹ் முலாக்காத் சந்திக்கிறது அதே மாதிரி அத்தர்கள் நாங்கள் நல் நறுமணங்களை பூசிக்கொள்வது நோன்பு நோட்பது நோன்பு திறப்பது குர்ஆனுடைய திலாவத் அதே போன்று சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹை 70 தலவைகள் ஓதுவது யதீம்கள் உம்மா பாப்பா இல்லாத பிள்ளைகள் அவங்களோட தலையில் கையை தடாவுது அவங்களோட தலையில் கையை தர அப்படின்னா என்னது அவங்களோட இறக்கமான முறை நடந்து கொள்வது ஏதாவது தேவை இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து உதவுவது அதே போன்று முஸ்லிம்கள் குடும்பத்தினர்கள் உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவங்க இருந்தால் ஒத்தர் இனத்தோடு பேசாமல் இருக்கிறாரு இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களை ஏழுமாக இருந்தால் முயற்சி செய்து அவர்களுக்கு இருவருக்கும் மத்தியிலே நீங்கள் இஸ்லா அதாவது சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்க அதே போன்று முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளாகிய ஆஷூராவுடைய நாளில் முயற்சி செய்து இறைவனை பயந்து கண்ணில் இருந்து கண்ணீர் வடித்து அல்லாஹ்வுடைய சந்நிதத்தில் தௌபா செஞ்சுக்கோங்க இப்படி சில அமல்களை உலமாக்கள் கற்றுத்தராங்க எங்களுக்கு முடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை நாங்கள் வாழ்க்கையில் செஞ்சு கொள்ளணும் இது எங்களை கடைசி ஆஷூராவாக இருக்கலாம் இப்போ இன்றைக்கு ராவைக்கு இங்கே இருக்கிற எல்லாமே வரமாட்டேங்க அதனால தான் சில விஷயங்கள் நான் சுருக்கமான முறையில் சொல்லி தந்தேன் ஏன் எல்லாமே இரவைக்கு வரமாட்டேங்க வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் மர்ஹபா சந்தோஷம் எல்லாமே அந்த அமல் இபாதத்தில் நாம் கலந்து கொள்வோம் அப்படி இல்லையா உங்களோட ஏரியாவில் உங்களோட வீட்டு வாசல் உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பள்ளி வாயல்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தால் கட்டாயம் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க கலந்து கொண்டு இந்த ஆஷூராவுடைய நாளை கண்ணியமான முறையில் சிறப்பான முறையில் அமல இபாதத்துக்களின் மூலமாக நாங்கள் இந்த இரவை கழிப்பதற்கு அல்லாஹ்வு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் கண்ணியமான சிறப்பான இந்த ஆஷூராவுடைய தினத்திலே யா அல்லாஹ் அமல் இபாதத்துக்களின் மூலமாக இந்த இரவை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் நஃபினான நோன்புகளை நோக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை நீ ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் நசீபாக்கி அருள்வாயாக ஆமீன் பிஜாய் ஹாத்தமின் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்